ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இப்போது நம்ம ஊரில் இருக்கிற சிம்பிள் பொருள்லாம் வந்து இங்கே எவ்வளோ அதிகமாக வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் அதுதான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்துச்சுன்னா, உங்களுக்கு வேறு எதுவும் பொருளோட காஸ்ட் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னுலேருந்து ஆரம்பிப்போம். இந்த பன்னு வந்து ஒரு காலத்தில் 2 ரூபா. எப்போனா நான் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 5 ரூபா இது. ஸோ நீங்கள் டீ கடையிலலாம் வாங்கினீங்கன்னா 7 ரூபாய்க்கு சென்னையிலலாம் வந்து இது கொடுப்பாங்க. இது சும்மா நம்ம அந்த டீயில் பாலெலாம் நினச்சி சாப்பிடுவோம்ல அந்த பன்னு. அது இங்கே வந்து 2 திர்ஹம் 75 ஃபில்ஸ். பைசாவை வந்து துபாயில் ஃபில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 1 திர்ஹம்ங்கிறது வந்து ருப்பியில் கிட்டத்தட்ட 19.25. ஸோ 19 ரூபா 25 காசு இங்கே 1 திர்ஹம். ஸோ நம்ம 20 ரூபான்னு ரவுண்டாக கனெக்ட் பண்ணாலும், 2 திர்ஹம் 75 ஃபில்ஸ்னால் கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு மேலே வருது. இது வந்து பார்லேஜி. இது நம்ம ஊரில் வர குவான்டிட்டியை விட இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸும். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 1 திர்ஹம்ஸ். 1 திர்ஹம்னா 20 ரூபா. ஸோ இது நம்ம ஊரில் வந்து இப்போ 5 ரூபான்னு நினைக்கிறேன். துபாயில் 20 ருபீஸ். இந்த மாதிரி நார்மலான லாக்கெல்லாம் வந்து நம்ம சென்னையில் வாங்கினோன்னா 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் வரும். 40 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் வரும். இது துபாயில் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 11 திர்ஹம்ஸ். அப்போ 10 திர்ஹம்னா 200 ரூபா, 11 திர்ஹம்னா 220 ரூபா. அப்புறம் பீனட்னா கடலை. இதை வந்து நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கலாம். நம்ம ஊரில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ரோட்டு கடையில் நம்ம போயிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா அவன் இதை விட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக நமக்கு தருவான். ஸோ நம்ம ஒரு 20 ரூபானே கணக்கு வச்சுக்குவோம். நம்ம ஊரோட ப்ரைஸ் வந்து இந்த இவ்வளோ குவான்டிட்டி ஒரு சால்ட்டட் பீனட், உப்பு போட்ட இந்த மாதிரியான கடலை வாங்குறதுக்கு வந்து நம்ம ஊரில் 20 ரூபா ஆகும்னா இங்கே வந்து 50 ரூபா. ஸோ 2 திர்ஹம் 50 ஃபில்ஸ்னால் நம்ம ஊரோட அமௌண்ட்டு கணக்கு பண்ணுறப்போ 50 ருபீஸ் வரும். அப்புறம் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து, ஸோ இது வந்து நம்ம ஊரில் 50 ருபீஸ் 60 ருபீஸ் 65 அந்த மாதிரி மாறும். இங்கே வந்து 1 கேனு 2 திர்ஹம்ஸ் 50 ஃபில்ஸு. ஸோ அப்படின்னா நம்ம ஊர் கணக்குக்கு வந்து அதே தான் வருது. ஸோ நான் ஒரு விஷயம் நம்ம ஊர்லேயும் இங்கேயும் ஒரே மாதிரியான காஸ்ட்டில் பார்த்தேன்னா அது இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் தான். அதாவது இதில் கேஸ் இருக்கும், ஃபேண்டா மிராண்டா இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இங்கே கொஞ்சம் கம்மி. அந்த மாதிரி நம்ம ஊரில் எப்படி 50 ருபீஸ் 45 விற்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து அந்த காஸ்ட் ரேஞ்ச் வச்சுருக்காங்க. பட்டு கேஸ் இல்லாத எல்லா ட்ரிங்க்குமே வந்து துபாயில் காசு ரொம்ப அதிகம். அப்புறம் இந்த மில்க் வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தேன். நான் அந்த துபாய் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன்ல, அங்கே வந்து இது ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. இது வந்து லோ ஃபேட் அலைன் மில்க். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 15 திர்ஹம்ஸ் 95 ஃபில்ஸ். ஸோ 10 திர்ஹம்ஸ்னால் 200 ரூபா, 15 திர்ஹம்ஸ்னால் 300 ரூபா. ஸோ இது கிட்டத்தட்ட 320 ரூபா. ஸோ இதை வந்து நமக்கு அங்கே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பிகாஸ் அது க்ளோசிங் டேங்கிறதுனால அவங்க திருப்பி பேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொருளை வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் இதை நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு மால்லேயோ வாங்கினோன்னா கிட்டத்தட்ட 15 திர்ஹம்ஸுக்கு மேலே வருது. அப்புறம் வந்து சோயாபீன்ஸு. இந்த சோயாபீன்ஸ் வந்து நம்ம ஊரில் 10 சோயாபீன்ஸ் ஒரு பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பாங்க, ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்கே வந்து இது கிலோ கணக்கில் தான் விற்கிறாங்க, அந்த மாதிரி லூஸ் பேக்கெட்லலாம் இல்லை. ஸோ இதோட விலை வந்து 9 திர்ஹம்ஸ் கிட்டத்தட்ட. 9 திர்ஹம்ஸ்னால் 180 ரூபா கிட்டே வரும். ஸோ இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிக்சர் வந்து பச்சைப்பயிறு. நம்ம புறாக்கெல்லாம் போடுவோம்ல புறா, இல்லைன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து புறாக்கு தான் இதை வாங்கி போட்டிருக்கேன் குளிர்ச்சிக்காண்டி. ஸோ அந்த பச்சைப்பயிர் வந்து இங்கே ஏதோ ஆம் டால் மூங் அப்படின்லாம் எழுதியிருக்கு. ஸோ இதோட விலை வந்து 5 திர்ஹம்ஸ் பெர் கேஜி. நம்ம ஊரில் வந்து 1 கிலோ 45 ரூபா கிட்ட தான் வரும். 45 ரூபாலேருந்து 55 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். ரொம்ப அதிகம் கிடையாது இது. பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 1 கிலோங்கிறது. ராயல் ஆப்பிள். இங்கே வந்து ஆப்பிள்லாம் வந்து ஒரு ஒரு நேம் போட்டிருப்பாங்க ஒரு ஒரு கலருக்கு ஏற்ற மாதிரி. சில ஆப்பிள் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும், சில ஆப்பிள் வந்து லைட் ரெட்டு ப்ளஸ் எல்லோ இருக்கும், சில ஆப்பிள் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு விலை போட்டிருப்பாங்க. இதில் இந்த ராயல் காலான்னு போட்டிருக்குல்ல, இந்த ஆப்பிள் தான் வந்து கம்மியாக வரும்,
ஃப்ரைடேஸ்க்கு மட்டும் 5 திர்கம்ஸ் 6 திர்கம்ஸ்லாம் போடுவாங்க 1 கிலோ. ஸோ இப்போ வந்து அதோடய விலை 9 திர்கம்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 180 ரூபா. இது நம்ம ஊரில் வாங்கினோன்னா 80 ரூபாலேருந்து 120 ரூபாக்குள்ளே நம்ம பேரம்பேசி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊரில் இது கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் அந்த மெழுகு பாலிஷ் பண்ணுவாங்க, ஆப்பிள் மேலே வந்து மெழுகு தடவுவாங்க, ஏன்னா அது வீணாக போகிற நாள் வந்து 1 மாதம் 2 மாதம் தள்ளி வைக்கலாம் இந்த மாதிரி மெழுகு தடவுனோம்னா. நம்ம ஊர் சைடில் வந்து நிறைய ஆப்பிள் ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க இந்த மெழுகு ப்ராசஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாதது தான். ஸோ இது ஹெல்த்தி கிடையாது, மெழுகு தடவுற அந்த பொருளை சாப்பிட்றது. ஸோ நான் இங்கே ஆப்பிள் வாங்கினேன்னா ஃபுல்லாக தோலெல்லாம் வந்து சீவிட்டு தான் சாப்பிடுவேன். பச்சை பட்டாணி நம்ம ஊரில் 1 கிலோ 40 ரூபா நான் வாங்கினப்போ. ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கினப்போ 1 கிலோ வந்து 40 ரூபீஸ் இருந்துச்சு. இங்கே வந்து 1 கிலோ இல்லை, இது எவ்வளவு, 1/2 கேஜின்னு நினைக்கிறேன். ஸோ 1/2 கேஜி வந்து 4 திர்கம்ஸ், 4 திர்கம்ஸ்னால் எவ்வளோ ஆச்சு, 80 ரூபா. ஸோ ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, பட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இதையும் நான் பிக்சர் எடுத்தேன். ஏன்னா இது புறா சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இது மேபி திஸ் வில் மேக் யூ ஹாப்பி. சிக்கன் வந்து நம்ம ஊரில் நான் வாங்கினப்போ 2 மந்த்ஸ் முன்னாடி வாங்கினப்போ 80லேருந்து 130 தான், 80லேருந்து 130 வரைக்கும் தான் விற்றுட்ருந்தாங்க. கூட குறைச்ச ஒரு சில இடத்துல வந்து இத்தனை கிலோ வாங்கினா 80 ரூபாய்க்கு வாங்கலாம்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் சிங்கிளாக வாங்கினா 120, 100 அந்த மாதிரி வரும். பட் இங்கே வந்து துபாயில் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து 13 திர்ஹம்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ 10 திர்ஹம்ஸ்ங்கிறது 200 ரூபா, 13 திர்ஹம்ஸ்னால் கிட்டத்தட்ட 260 ரூபா, 1 கிலோ சிக்கன் 260 ரூபா. இது வந்து க்ரீன் ஆலிவ்னு சொல்லுவாங்க, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. இது உள்ளக்க வந்து ஆரஞ்சு கலரில் ஏதோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது சீடு, சீட்லெஸ்ஸு அந்த மாதிரி நிறையா வருது. பட்டு இந்த சின்ன பாட்டில், இந்த கிளாஸ் பாட்டில் வந்து நம்ம ஊரில் 135, சென்னையில் நான் கடைசியாக பார்த்தப்போ, ஈஏல பார்த்தப்போ 135 ரூபீஸ். இங்கே வந்து 10 திர்ஹம்ஸ், 10 திர்ஹம்ஸ்னால் 200 ரூபா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா நம்ம புறாக்கு அதிகமாக வாங்கி போட்டிருப்போம். பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து நம்ம ஊர் சைடில் 1 கிலோ 60 ரூபா, அதாவது என் ஊர் சைடில் அட்லீஸ்ட். ஸோ உங்கள் சைடில் மேபி கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கலாம். ஸோ இதோட விலை வந்து துபாயில் பார்த்திங்கன்னா 12 திர்ஹம்ஸ். ஸோ 10 திர்ஹம்ஸ்னால் 200 ரூபா, 12 திர்ஹம்ஸ்னால் கிட்டத்தட்ட 240 ரூபா வருது. அப்புறம் நம்ம அப்படியே இதுக்கு வந்துடுவோம், இளநிக்கு வந்துடுவோம். இப்போது இளநி வந்து அங்கே நம்ம ஊர் சைடில் கொஞ்சம் காசு அதிகமாக தான் ஆகிடுச்சு. ஏன்னா முன்னாடி வந்து 20 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்கு கம்மியாக கூட நம்ம இளநி வாங்கலாம். பட் இப்போது 30 ரூபாலேருந்து 90 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. குறைஞ்சபட்சமே 30 ரூபாய்க்கு கிடைக்கிறதே இப்போ பெரிய ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ரொம்ப முளைக்கிற மாதிரி வந்துருச்சுனா தான் அந்த கோகனட்டை வந்து நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கோ இல்லை 35 ரூபாய்க்கோ வாங்கலாம், இல்லைன்னா 45 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே தான் விற்கிறாங்க. அது ஒன்றும் மோசமான விஷயம் இல்லை, இருந்தாலும் அந்த நம்ம ஊரில் வந்து கோகனட் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதே வந்து இங்கே துபாயில் வந்து எல்லாமே இம்போர்ட் தான். இந்த மாதிரி இளநி, அப்புறம் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் எல்லாமே வந்து இங்கே இம்போர்ட் தான் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 திர்ஹம்ஸ், 6 திர்ஹம்ஸ் கிட்டத்தட்ட. ஒரிஜினல்னு போட்டிருப்பாங்க, பட் அதெல்லாமே ப்ராசஸ்டு தான், ஏன்னா கெட்டு போகாமல் இருக்க ஒரு சிலது கலந்து தான் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து 6 திர்ஹம்ஸு, ஒரு 5 திர்ஹம்ஸ்னால் 100 ரூபா வரும், 6 திர்ஹம்ஸ்னால் 120 ரூபா. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம துபாயில் இருக்கும் போது துபாய் மணியை துபாய் காசாக தான் கன்சிடர் பண்ணோம். இருந்தாலுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இங்கே எதையுமே வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு முக்கால்வாசி விஷயம் அதிகமான காசாக தான் இருக்குது. அவ்வளோதான் பிக்சர் எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு எதுவும் நம்ம ஊரில் உள்ள ஒரு பொருளை துபாயோட விலையை வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் மாலோ இல்லை ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ போகும்போது அந்த பொருள் அங்கே இருந்துச்சுன்னா அது ஒரு பிக்சர் எடுத்து இது மாதிரியான ஒரு வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.